குடும்பம் போயிடுச்சு. பாதிக்கப்பட்ட பெண்கள் என்கிட்ட பேட்டி கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் பெண்கள் வந்து படுத்துட்டே இருப்போம், எழுந்து பார்த்தா ஒரு பொண்ணு இருக்க மாட்டா. என்னன்னா அந்த ஒரு ராணுவ வீரர், ரெண்டு மூணு ராணுவ வீரர்கள் கூட தூக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த கேம்ப்ல வந்து பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் நிச்சயமாக தேவைப்படும், அதே மாதிரி அண்டர் கார்மெண்ட்ஸ் தேவைப்படும். அது வேணும்னா ராணுவ வீரர்கள் ஒரு மேடை போட்டு அதுல உட்காந்து அதை வச்சிருப்பாங்க, அந்த பேடாக இருக்கட்டும். அந்த பெண், எந்த பெண்ணுக்கு இது வேணுமோ அந்த பெண் வந்து அதை முத்தம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போகணும். சோ இந்த அம்மா சொல்லும், என் 13 வயசு பொண்ணு அதை அனுப்ப கூடாது அந்த கியூலன்னு சொல்லி நான் போய் நின்னுப்பேன். தமிழ் மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான், அவர் இவ்வளவு போராட்டிட்டு இருந்தாரு எங்களுக்காக, அவர் இறந்தாருங்கிறத கடைசி நிமிஷம் வரைக்கும் யாராலையும் நம்பவே முடியல. அங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, கடைசி வரைக்கும் போராடினாரு, நம்ம காப்பாத்திடுவாங்க, நம்ம வந்து சேஃபா தான் இருப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த போர் வந்து டூ ஆர் டை, இது நட இந்த போர்ல ஜெயிச்சாங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு தமிழ் ஈழம் கிடைத்திருக்கலாம், கிடைத்திருந்தா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குமா. இன்னுமே நான் சொல்றேன் மாதேஷ், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. குடும்பத்தையே இழந்த அந்த அம்மாக்கு, அந்த அம்மாக்கெல்லாம் நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு, நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம இன்னைக்கு டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா அவங்களுடைய அந்த அழுகைக்கோ அந்த இழப்புக்கோ தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான காதல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தூர பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு தூர பார்வை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது இலங்கையில் நடந்த அந்த ஈழ இன அழிப்பு போர். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது இலங்கை ராணுவம். இந்த சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு பெண் பத்திரிகையாளர் முறையாக செல்லாமல், அதாவது முறையாக என்று என்ன, அனுமதிக்கப்படாத செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படாத காலகட்டங்கள் இருந்த சமயத்தில் அங்கு சென்று முழுவதுமாக அங்க கேம்ப்ல நடக்கக்கூடிய, அதாவது இலங்கை தமிழர்கள் அங்க கேம்ப்ல அடைபட்டு இருக்கும் போது பல இன்னல்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்ற தகவலை தெரிந்து அதை ஆவணப்படுத்த வேண்டும், அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், இந்த அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தன் உயிரை பணயம் வைத்து அந்த ஈழத்துக்கு சென்று அங்கு ஒரு பெண் பத்திரிகையாளர் தன் உயிரை பணயம் வைத்து நிறைய விஷயங்களை அடுத்த செய்தியாக கொண்டு வந்தார். அவர்களிடம் தான் நாம் பேச போகிறோம். பத்திரிகையாளர் பிரியமதா அந்த செயலை செய்தார், அவரிடம் பேசுவோம், வாருங்கள். வணக்கம் பிரியமதா மேடம். வணக்கம். இலங்கை ஈழ இறுதிக்கட்ட போர் 2009 கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது இலங்கை ராணுவம். அந்த நேரத்தில், அதாவது கிட்டத்தட்ட அந்த இலங்கை ராணுவம் அப்படி ஒரு வெறித்தனமான செயலில் ஈடுபட்ட பின்பு யாரையுமே பெருமளவு பத்திரிகையாளர்கள் போய் அங்க போய் களத்துல செய்தி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு பெண் பத்திரிகையாளர் முழுவதுமாக சென்று ஆவணப்படுத்தியவர் நீங்க தான். அதனால இன்ன வரைக்குமே உங்களால வந்து இலங்கைக்கும் போக முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கு. அது அரசு உங்களுடைய பாஸ்போர்ட்டை கூட முடக்கியிருக்கிறது அப்படின்ற தகவல் கிடைத்தது எங்களுக்கு. உண்மையான நிலை என்ன, ஒரு பெண் செய்தியாளரா அங்க போயிருந்தீங்க, ஆனா செய்தியாளரா போகாம நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில போய் தான் அங்க ஆவணப்படுத்தி அந்த விஷயங்களை முழுமையா நீங்க ஆவணப்படுத்துறீங்க. என்ன நடந்தது உண்மையில், அங்க என்ன சூழ்நிலை காணப்பட்டிருந்தது போர் முடிந்த பிறகு? அதாவது பாஸ்போர்ட் முடக்கப்பட்டதுனா எனக்கு வந்து போறதுக்கான அனுமதி இனிமே மறுக்கப்பட்டது 2011 அப்புறம். அதாவது என்னன்னா 2009 இலங்கையில போர் நடக்குது. போர் நடக்கும் போதே நாங்க ஆக்டிவா வந்து, நான் அப்ப வந்து ஒரு ஆங்கில நியூஸ் சேனல், ஹெட்லைன்ஸ் டுடே அப்படிங்கிற ஒரு ஆங்கில நியூஸ் சேனல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் ஆக்டிவா கொஞ்சம் அந்த ஈழ விஷயங்களை பத்தி நாங்க நிறைய ஸ்டோரிஸ் பண்ணிட்டே இருந்தோம். நாங்க அந்த சமயத்துலதான் வந்து நாங்க முடிவு பண்ணோம், அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேம்ப் எல்லாம் போட்டாங்க. கேம்ப் எல்லாம் போடும்போது எங்களுக்கு செய்தி வந்தது என்னன்னா, அந்த கேம்ப்ல நிறைய அட்டூழியங்கள் நடக்குது, அந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய தமிழ் பெண்களை வந்து கற்பழிக்கிறாங்க, அதே மாதிரி குழந்தைகள் புண்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த போர் நடந்ததே வந்து நிறைய போர் விதிமுறைகள், யுஎன் சொல்லியிருக்கு இல்லையா, போர்னா சில விதிமுறைகளை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு, அந்த விதிமுறைகளை தாண்டி மீறிதான் வந்து போர் நடத்தப்பட்டிருக்காங்க. அதனால நிறைய மக்கள், தமிழ் மக்கள் நிறைய பேர் பாதிப்படைஞ்சாங்கிற செய்தி எல்லாருக்குமே வந்தது, எங்களுக்கும் வந்தது. ஆனா என்னன்னா, இலங்கை அரசாங்கம் அந்த சமயத்துல வந்து எந்த ஒரு ஜேர்னலிஸ்டுக்கும் அனுமதி
தரல, விசா மறுக்கப்பட்டது. முக்கியமாக கொழும்புவானா போலாம், பட் ஆனா போர் நடந்த ஏரியா கிளிநொச்சியாக இருக்கட்டும், ஜாஃப்னாவாக இருக்கட்டும், எங்கேயுமே போக முடியாதுங்கிற மாதிரிதான் இருந்தது. எதுவாக இருந்தாலும் ஒரு கைடட் டூர் மாதிரி வேணா, அப்ப கூட அந்த சமயத்துல எனக்கு தெரிஞ்சு யாரையுமே அலோவ் பண்ணல. ஜேர்னலிஸ்ட் கொழும்புக்கு கூட வர முடியாத ஒரு நிலைமையில தான் இருந்தது. யாரையுமே அங்க அலோவ் பண்ணாம, ஜேர்னலிஸ்ட் யாரையுமே அங்க அலோவ் பண்ணல. அப்பதான் வந்து நான் முடிவு பண்ணேன், நானும் எங்களுடைய எனக்கு அந்த சமயத்துல ராஜேஷ் சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் பாஸ் இருந்தாரு, ரொம்ப ஒரு அருமையான பாஸ், ராகுல் கன்வல், அப்புறம் வந்து மிஸ்டர் அருண் பூரி, கலிபூரி, இவங்க எல்லாம் வந்து என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஹெட்லைன் ஸ்டுடியோல என்னுடைய பாசஸ் இவங்க எல்லாம். சோ அந்த சமயத்துல ராஜேஷ் சுந்தரம் அவர்களும் ராகுல் கன்வல் அவர்களும் ஏன் போக கூடாது, நம்ம ஏன் ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது சொன்னாங்க. அப்ப என்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, நான் தமிழ்நாடு பியூரோ பாத்துட்டு இருந்தேன், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், இல்ல நான் போகணும்னு, எனக்கும் அதே ஐடியா இருந்தது, போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது, நான் போறேன் அப்படின்னு. ஆனா அபிஷியலா போக முடியாது, ஏன்னா அபிஷியலா நம்ம போகணும்னா வந்து எல்லாருமே என்ன, ஏன்னா அலோவே பண்ணல கவர்மெண்ட், எந்த ஒரு பத்திரிகையாளரும் போறதுக்கான இது கிடையாது, அங்க யாரையுமே அலோவ் பண்ணாததுனால. அது இல்ல நான் போறேன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. நீங்க வந்து ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன், இந்த பேரும் அண்டர் கவர் ஆபரேஷன் சொல்லுவாங்க. சோ நம்ம அண்டர் கவர் ஆபரேஷன்ல நம்ம போறோம் அப்படின்னா, அங்க மாட்டிக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமாக உயிரிழப்பு ஏற்படலாம், இல்ல வேற எந்த விதமான இழப்புகள் கூட ஏற்படலாம் அந்த சமயத்துல. நான் ஃபர்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டே போல, டூரிஸ்ட் விசாலதான் பாரு, ஜேர்னலிஸ்ட் போயிருந்தா அனுமதியே கிடையாது. ஜேர்னலிஸ்ட் போயிருந்தா நான் எப்படி போர் பகுதிக்கு, ஏன்னா 2009 வார் முடிஞ்ச பிறகு அது வரைக்கும் எந்த ஜேர்னலிஸ்டுமே போல, நான் தான் உலகத்திலேயே முதல் ஜேர்னலிஸ்ட் அங்க போறது. அது வரைக்கும் எந்த ஜேர்னலிஸ்டுமே அவங்க அலோவே பண்ணல, ஏன்னா அங்க போனா அந்த அந்த என்னென்ன அத்துமீறல்கள் நடந்தது நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது அம்பலம் ஆயிடுங்கிறதுனால இலங்கை அரசாங்கம் யாருக்குமே அனுமதி கொடுக்கல. அந்த சமயத்துல நான் வந்து டூரிஸ்ட் விசா உண்டி விசா அரைவல் அந்த சமயத்துல இருந்தது, அந்த விசா வச்சுதான் நான் போறேன். அதுலயும் பயங்கர என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் நடந்தது, எதிர்பார்க்காத ட்விஸ்ட் டர்ன் எல்லாம் நடந்தது. என்னன்னா, சரி முடிவு பண்ணியாச்சு, என்னோட ஐடி கார்டு எடுத்துட்டு போக முடியாது, மைக் எடுத்துட்டு போக முடியாது, நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது, நான் வந்து ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் தான் இதுக்கு பேரு. சோ நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லாம ஒரு விசா, டூரிஸ்ட் விசால தான் நான் போறேன். சோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனா யாருக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா ஐபிக்கு இன்ஃபர்மேஷன் போய், ஸ்ரீலங்காக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா என்ன ஏர்போர்ட்லயே முடக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் போறதுக்கான பர்பஸே எதுவுமே சர்வ் ஆகாது, எனக்கு தேவையான விஷயங்களை நான் வந்து எதுவுமே எடுத்திருக்க முடியாது அந்த சமயத்துல. அதனால வந்து யாருக்குமே தெரியாது, எங்க அம்மாக்கு கிட்ட கூட நான் சொல்லல. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் எங்க அம்மாட்ட, நான் ஊருக்கு போறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் வந்து ஹாலிடேக்கு போறேன், ஒரு கேம்பிங் போறேன் தான் எங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். எங்க அப்பா கிட்ட மட்டும்தான், அதாவது 3 பேருக்குதான் அது தெரியும், எங்களோட டாப் மேனேஜ்மெண்ட் பர்சன், 2 editors, நான், 3 பேரு பிளஸ் என் கூட டிராவல் பண்ண போற ஒரு கேமரா பர்சன். கேமரா பர்சன் அவர் டெல்லியில இருந்து அனுப்பிச்சாங்க, அவருக்கும் கேமரா கிடையாது, ஹேண்டி கேமரா தான், ஏன்னா ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா இருந்தா அவருக்கு கேமரா எடுக்கலாம், அவருக்கும் எந்த ஐடி கிடையாது, அவருக்கு பெரிய கேமரா எல்லாம் எடுக்க முடியாது, ஹேண்டி டூரிஸ்ட் வச்சிருக்கிற கேம், அவ்வளவுதான். இவங்க 4 பேர் தவிர எங்க 4 பேருக்கு யாருக்கும் தெரியாது, என் தம்பி யார், எங்க ஃபேமிலியில யாருக்குமே நான் அந்த சமயத்துல சொல்லல. சோ அப்ப வந்து எங்க அப்பா கொண்டிதான் சொல்லியிருந்தேன், எல்லா எங்க அப்பா முதல்ல ரொம்ப பயப்பட்டாரு, ஆனா எங்க அப்பா தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணது, ஜேர்னலிசம்ல நீ நல்லா பண்ணணும்னு என்னை என்கரேஜ் பண்ணி என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே எங்க அப்பா தான். அவரும் கொஞ்சம் தைரியமான, நீ தைரியம் ஊட்டுறவர் இந்த விஷயமா, ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் நீ நல்லா பண்ணணும் அப்படிங்கறதுனால. அவர்கிட்ட நான் வந்து ஒன்னே ஒண்ணுதான், ஒரு டைரியில ஒரு 4 நம்பர் எழுதி கொடுத்தேன், எங்க முக்கியமான பாசஸோட நம்பர், அந்த 3 பேருக்கு தெரியும் இல்லையா, அவங்க 3 பேருடைய நம்பர், அப்புறம் லோக்கல் போலீஸ் யாராவது கமிஷனர் யார் அந்த சமயத்துல யார் இருக்காங்களோ, இந்தியன் எம்பசி நம்பர், ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி நம்பர், இது 4 எழுதி கொடுத்தேன். நான் அவர்கிட்ட சொன்னது 5 நாள் ட்ரிப்பை நாங்க பிளான் பண்ணோம், என் மொபைலே நான் எடுத்துட்டு போனேன், ஏன்னா என் மொபைல் எடுத்துட்டு போனேன், ஆனா நம்பர் எல்லாம் எடுத்துட்டு போனேன், இந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிடுவாங்கன்னு வேற இன்ஸ்ட்ருமெண்ட், புது சிம் கார்டு எடுத்துட்டு போனோம். நான் சொன்னது அவ்வளவுதான், 5 நாள் அப்புறம் என்கிட்ட இருந்து நீ எதுவும் கேள்விப்படல, நான் வரேன், நான் என்கிட்ட இருந்து ஒரு போன் கால் வரல, இல்ல நான் வீடு திரும்பல அப்படின்னா, நீங்க முதல்ல வந்து இந்தியால இருக்கக்கூடிய என்னோட கம்பெனிக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்தியன் எம்பசியை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எங்க அப்பா எல்லாம் தைரியமா இருந்தாரு, காலையில 6:30 ஃபிளைட்னா 1:30 பயங்கரமா அழுது, நீ போக கூடாது சொல்லி என் தம்பிக்கு கால் பண்ணி போக கூடாது சொல்லி அவ அழுது, அவ எல்லாருமே வந்து இல்ல நீ இப்ப எங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, எங்க அம்மா கிட்ட சொல்லல அப்ப வரைக்கும் கூட, ஆனா என் தம்பியும் அப்பாவும் போகவே கூடாதுன்னு லாஸ்ட் மினிட்ல அழுறாங்க, இன்னும் 4 மணி நேரம் ஃபிளைட்டுக்கு. அப்புறம் எப்படியோ 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி நான் ஃபிளைட் ஏறிட்டேன். நானு
ஏறி அதே பிளைட்ல டெல்லியில இருந்து எங்க கேமரா பர்சன் வராரு. ஆனா எங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கும் தெரிஞ்சுக்கும்னு மாதிரியே நாங்க காமிக்கல. ஏன்னா அங்க விசா நிறைவல் அப்போ அவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க இல்லையா. அங்க நான் இறங்கிடுறேன், டூரிஸ்டா தான் இறங்குறேன். சோ பர்பஸ் ஆஃப் த விசிட் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அங்க வந்து நான் கம் ஃபார் அ ஹாலிடே, நான் தனியா தான் வந்திருக்கேன். ஆமா தனியா தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அங்க கரெக்டா ஒரு பர்சன், அங்க இமிக்ரேஷன்ல இருக்கிற ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஓ யூ ஆர் ஃப்ரம் சென்னை, நீ எப்படி ஆனா தனியா வரலாம், வை ஹாவ் யூ கம் அலோன் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இல்ல, ஒர்க்கிங் இன் அன் ஐடி கம்பெனி, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தது, அதனால ஐ வாண்டட் டு கம் அண்ட் ரிலாக்ஸ், அதனால தான் நான் வந்திருக்கேன். அவர் என்னன்னா, இட் வாஸ் வெரி நைஸ். அவர் பாவம், அவர் வந்து அக்கறையா வந்து சரி நீ எந்த ஹோட்டல்ல தங்குறியோ அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டு எனக்கு கால் பண்ணிடணும். நான் ஏன்னா ஸ்ரீலங்கால அந்த மாதிரி தனியா சேஃபா எல்லாம் நீ இருக்க முடியாது, அதனால நீ கால் பண்ண சரி அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனா நான் எப்படி கால் பண்ண முடியும், என்ன ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய நோக்குன்னு, எனக்கு ட்ராக்கே பண்ணக்கூடாது. சோ இருந்தாலுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லா பேக் எல்லாம் எதுவும் செக் பண்ணாங்க, வந்துட்டேன். நான் வந்துட்டு ஒரு இடத்துல போய் புது சிம் கார்டு போட்டு, ஏன்னா நான் எல்லாமே எங்க அங்கங்க சோர்சஸ் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். நான் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், சீக்கிரட்டான ஒரு இடம் வேணும். ஏன்னா நான் நார்மலான ஒரு ஹோட்டல் ஃபர்ஸ்ட் ஜாஃப்னால், அந்த சமயத்துல ஹோட்டல்லாம் எதுவும் மேஜரா கிடையாது, நான் ஜாஃப்னால் தான் தங்கறதா பிளான் பண்ணியிருந்தேன். சோ அந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு கால் பண்ணி முதல்ல என்ன அவரை வந்து அப்புறம் என்ன அவரு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவருக்கு கால் பண்ணி இல்ல நான் ஹோட்டல் பக்கத்துல வந்துட்டேன், எனக்கிட்ட இது சிம் கார்டு இல்ல, நான் சிம் கார்டு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு பேசுறேன் சொல்லிட்டு போனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நானும் எங்க கேமரா பர்சனும் ரெண்டு மூணு ஆப்ஷன்ல போகலாம். ஜாஃப்னாக்கு கார்ல போனா, ஆனா கார்ல போனா கொலம்போல இருந்து கார்ல போனா நிறைய செக் பண்ணுவாங்கிறதுனால நாங்க ஒரு பப்ளிக் பஸ் எடுத்தோம். எடுத்துட்டு போனா கரெக்டா வந்து அந்த ஜாஃப்னா முன்னாடி வரும்போது அந்த மிலிட்ரி செக்அப் செக் ஒண்ணு பண்ணுவாங்க எல்லாரையும். அப்ப நான் அந்த கேமரா பர்சன் சொன்ன, நீங்க நல்லா தூங்குற மாதிரி இருங்க, நானும் தூங்குற மாதிரி இருக்கேன், நம்ம என்ன நம்ம ஏன்னா நம்மளை இறங்கினோம்னா நிறைய குடைச்சல் இருக்கு நம்மளுக்கு கேள்வின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டும். எல்லாரையும் நான் ஸ்ரீலங்கன் ரெசிடென்ஸ் எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலா என்ன வந்து எழுப்பி, நாங்க அந்த மிலிட்ரி பர்சன் அதுவே கொஞ்சம் பயமா இருந்தது உண்மையா சொல்லணும்னா, வந்து எழுப்பி எல்லாம் கேட்டு டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் யாரு, அதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, நான் ஒரு தமிழ் பெண் மாதிரி இருப்பேன் பாக்குறதுக்கு, அவர் எங்க கூட வந்த கேமரா பர்சன் வந்து நல்ல உயரமா என்னோட வயது கூடியவர், நல்ல வெள்ளையா ஒரு டிபிக்கல் பஞ்சாபி பர்சன் அவரு. சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன காம்பினேஷன், ஒரு உறவு என்னன்னே சொல்ல முடியாது இல்ல, அந்த மாதிரி அப்பா பொண்ணுன்னு சொல்ல முடியுமா இல்ல என்னன்னு சொல்ல முடியும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இதுலயே சந்தேகம், நீங்க என்னன்னு நான் சொன்னேன். இல்ல நான் வந்து தமிழ் தாடுதான், நான் தமிழ்ல தான் பேசுவேன், நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், நான் தமிழ்ல இதுல இருந்தா வரேன், இங்க அங்க ஜாஃப்னால ஒரு முருகன் கோயில் இருக்கு, அந்த முருகன் கோயிலுக்கு எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அதுக்காக நான் வந்தேன். பட் எங்க அப்பா அம்மாவால என்னோட வர முடியல, இவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஏன்னா அவரை வேற எதுவுமே நான் சொல்ல முடியாது. என்னோட நல்ல வயது கூடியவரு, நல்ல பஞ்சாபி, ஏன்னா என்னோட அண்ணன் தம்பி எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் என்ன மாதிரி பாக்குறதுக்கு இல்ல. அதனால அவர் வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதனால அவரை நம்பிய நம்பிச்சிருக்காங்க. அப்புறம் செக் பண்ணாங்க, திரும்பிய நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்புறம் ஒரு பயமா தான் இருந்தது, எங்கெல்லாம் போறீங்க, என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னா, இல்ல கோயில் தான் போறோம், ரெண்டு நாள் தங்குவோம், எங்க தங்க போறீங்க எங்களுக்கு இன்னும் தெரியல, அங்க போய் தான் நாங்க டிசைட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு நான் வந்துட்டோம். அந்த ரொம்ப திடுக்கிடும் இதுவா இருந்தது. இந்த முடிச்சிட்டு ஜாஃப்னால ஒரு இடத்துல தங்கிட்டு அங்கிருந்து ஒரு சில சோர்சஸ் எல்லாம் இது பண்ணி அவங்க எல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஸோ பைக்கிலே நாங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜாஃப்னாவில இருந்து கிளிநொச்சியை நோக்கி ஒரு 50 மீட்டருக்கு வந்து மிலிட்ரி இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவோம், அங்க காடு மாதிரி பகுதிகள் இருக்கும், அந்த காடுக்குள்ள போயிட்டு எந்த இடங்கள்ல புல்லட் பட்டுது, ஏன்னா 2011 ஆயிருந்தா கூட அந்த எல்லா மார்க்ஸும் அப்படியே தான் இருந்தது. எங்க அந்த பங்கர் வச்சிருந்தாங்க, எங்க வந்து அந்த புல்லட்ஸ் மார்க்ஸ், அங்கங்க ரோடெல்லாம் எப்பவுமே அங்க போடப்படல, அந்த ரோட்ல டெப்ரீஸ் எல்லாம் கூட இருந்தது, வெப்பன் அந்த டெப்ரீஸ், இந்த போர் முடிந்ததுக்கு அப்புறம் இடிந்து விழுந்த துகள்கள், அந்த டெப்ரீஸ், நிறைய வெப்பன் மார்க்ஸ், புல்லட் மார்க்ஸ் எல்லாமே இருந்தது. சோ அதெல்லாம் நாங்க படம் பிடிக்கணும், ஆனா இவங்க மிலிட்ரி ஆளுங்களுக்கு தெரியவும் கூடாது. ஏன்னா 50 மீட்டருக்கு ஒரு வாட்டி ஒரு மிலிட்ரி ஆள் இருப்பாரு. சோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு எடுப்போம், அப்படியே சும்மா கேஷுவலா கேமரா இருக்கிற என்னன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல டூரிஸ்ட் 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 சொல்லிட்டே இருப்போம். இது போறோம், ஆனா பயங்கர ரிஸ்க், எல்லாருமே பெரிய எல்லா வெப்பன்ஸ் வச்சுட்டு தான் நிக்கிறாங்க மிலிட்ரி பர்சன். பாதி தூரம் போனோடனே எங்க கேமரா பர்சனுக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. அவர் சொல்லிட்டாரு இல்ல இல்ல நான் இதுக்கு மேல வரமாட்டேன்,
நீங்க என்கிட்ட இன்னுமே ஃபுல்லா பிரீஃப் பண்ணிருக்கணும், எனக்கு நான் ஃபேமிலி மேன், எனக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கு, என்னால வர முடியாது, ஏதாவது ஆகி நம்மள சுட்டாங்கன்னா அது கேள்வி கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து இல்லீகலா தானே வந்திருக்கோம் அப்படின்னு சேனல்ல முடிவு பண்ணது கூட அவரும் இருக்கட்டும். ஒரு ஹேண்ட் இப்ப நானே எடுத்துட்டு, இப்ப இருக்கிற மொபைல் டெக்னாலஜி அப்ப இருந்திருந்தா நானே கூட எடுத்திருக்கலாம் அதை. பட் அந்த சமயத்துல ஒரு ஹேண்டிகேம் எக்ஸ்ட்ரா, நான் பீஸ் டு கேமரா எல்லாம் பண்ணணும், நான் பேட்டி எடுக்கும் போது கேமரா எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறது இல்லையா. சோ அதனால வந்து அவரை வரணும் அப்படிங்கறத நினைச்சிருந்தாங்க எங்க சேனல், அதனாலதான் அவர் வந்தாரு. அவர்கிட்ட நாங்க பிரீஃப் பண்ணிருந்தோம் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் நாங்க கிரவுண்டுக்கு போன அப்புறம் ரொம்பவே ஜாஸ்தி இருந்தோடனே அவர் ஆப்வியஸ்லி, அவருக்கு குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்காங்க, அவர் சொல்றாரு அவர் வந்து எனக்கு குழந்தை இருக்கு, நான் திரும்பி போகணும், இது ஒரு 50 மீட்டருக்கு ஒரு வாட்டி இது இருக்காங்க, நம்ம என்ன பண்றோங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம உயிருக்கு ஆபத்து. அது உண்மையான விஷயம்தான். எனக்கு அந்த சமயத்துல ஓகே திருமணம் ஆகல, அதனால எனக்கு ஒரு பெரிய பயம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அந்த சமயத்துல. அந்த அதனால நான் வந்து இல்ல இல்ல நம்ம நான் அவரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் எங்க பாஸ்க்கு போன் போட்டி கொடுத்து அப்புறம் அவர் எப்படியோ அவரை கன்வின்ஸ் பண்ணி வாங்கன்னு திரும்பி போயிட்டு பைக்ல போறோம். அதுக்கப்புறம் திரும்பியும் ஜாஃப்னா என்டர் ஆறதுக்கு முன்னாடியும் செக் பண்ணுவாங்க மிலிட்ரி, அப்பவும் செக் பண்றாங்க அங்க. அப்புறம் அந்த லோக்கல் பர்சன் சொல்லிட்டாரு, இவர் எங்களோட சிஸ்டர் இவங்க, சரி என்ன வந்து அதோ அங்கையோட எங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சது. ஆனா வந்து கேமரா பர்சன் வந்து பஞ்சாபி பர்சன், சோ அவரு டோட்டலா தனித்து நிப்பாரு இல்லையா அவரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இதை சொல்ல வேண்டி இருந்தது, இவரு ஃபேமிலி ஃப்ரெண்டே இவர் வராரு அப்படி அதை சொல்ல வேண்டி இருந்தது அவர். அதுக்கப்புறம் சொல்லி நாங்க உள்ள போய் கிளிநொச்சிக்கு போய் சில சீக்ரெட் இடங்கள்ல போய் இந்த போரால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சேன். என் வாழ்க்கையில நான் சொல்லுவேன், இந்த மறக்க முடியாத சம்பவம், இந்த நான் பண்ண டாக்குமெண்ட்ரி ஐ விட்னஸ் ஜெனசைட் இன் லங்காஸ் கில்லிங் ஃபீல்ட்ஸ்ங்கிறது ஹெட்லைன்ஸ் டுடேல வந்தது. இது எனக்கு பல அவார்டை வாங்கி கொடுத்தது, பார்லிமெண்ட்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா இதனால் வரைக்கும் எனக்கு வந்து அது ஒரு மன திருப்தியே இல்லை. நம்ம பண்ணோம் ஓகே, எல்லாரும் இதை பத்தி கொஞ்ச நாள் பேசினாங்க, ஆனா உண்மையா அந்த மக்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் குற்ற உணர்வும் இருந்துட்டே இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு அம்மாவோட கதை வந்து என்ன ரொம்ப எவ்வளோ ஒரு ஒரு 3-6 மாசம் ஆச்சு அதுல இருந்து நான் மீண்டு மீண்டு வர. ஒரு லேடி வந்து என்டையர் குடும்பம் ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் இந்த வார் நல்ல மனம் மனநிலை பாதிப்படைஞ்சிருச்சு. பாதிப்படைஞ்சிருச்சுன்னா ஒரு பிரம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. பட் எல்லாரும் கணவன், 6 குழந்தைகள், மருமகன், பேரன், பேத்தின்னு ஒரே பாம்ல என்டையர் குடும்பம் போயிருச்சு. இந்த அம்மாவும் அந்த ஒரு பொண்ணு ஒண்டிதான். அந்த அம்மா அழுதாங்க, நான் இது வரைக்கும் அதை மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். அவங்க இட்ட அந்த ஓல குரல் இருக்கு வந்து நம்ம என்ன, நம்ம எல்லாம் ஒரு ஹியூமானிட்டி இருக்கு இந்த வேர்ல்டுல, இந்த மாதிரி ஒரு வார்ங்கிற பேர்ல நம்மள என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க போட்டோ காமிச்சாங்க அந்த அம்மா. அந்த வார்ல அவங்களால எடுத்துட்டு வர முடிஞ்ச ஒரே விஷயம் அந்த போட்டோ தான், அந்த ஃபேமிலி போட்டோ. அது வந்து ரொம்ப என்னால இது இன்னைக்கு பேசினாலுமே அது என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்படும். ஏன்னா குற்ற உணர்வை ஏற்படுத்தும், நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மக்களுக்கு ஏன் நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இது ஒரு பகுதி. அப்புறம் இன்னும் சிலர் வந்து எப்படி அதாவது என்ன நடந்ததுன்னு நாங்க எக்ஸ்போஸ் பண்ணோம். நாங்க எங்க டாக்குமெண்ட்ரியில முக்கியமா நாங்க என்ன எக்ஸ்போஸ் பண்ணோம்னா, முதல்ல யுஎன் பிரகாரம் வார்ல வந்து கெமிக்கல் பாம்ப்ஸ் யூஸ் பண்ண கூடாது, ரசாயன அணு வெடிகுண்டுகள் உபயோகப்படுத்த கூடாது. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ரசாயன வெடிகுண்டுகள் உபயோகப்பட்டிருக்கு. கிளஸ்டர் பாம்ப்ஸ் யூஸ் பண்ண கூடாது, ஆனா கிளஸ்டர் பாம்ப்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த அந்த ஜோன் இருக்குல்ல, அந்த சேஃப் ஜோன் இருக்கு, நோவார் ஜோன் இருக்கு, அந்த சேஃப் ஜோன் இருக்கு, அந்த இடத்தை தாண்டி வந்து சிவிலியன்ஸ வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, சிவிலியன்ஸ வந்து தொடக்கூடாது. வார்ங்கிறது இவங்க எல்டிடிக்கும் அரசாங்கத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம். பட் என்ன ஆயிடுச்சு, நிறைய இடங்கள்ல சிவிலியன்ஸ் தான் வந்து ஒரு பாடி கவர் ஆயிட்டாங்க. சோ சிவிலியன்ஸ் நிறைய இழப்பீடு நடந்திருக்கு. அந்த நோவார் ஜோன் இருக்கு, அந்த ஜோனுக்குள்ள போனா மக்கள்ல எதுவும் பண்ணக்கூடாது, ஆனா அந்த இடங்கள்ல நிறைய நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. இன்னும் ஒரு இளைஞர், அவருக்கு வந்து கால் இழந்து அவரால் அவ்வளவு நடக்க முடியாம எல்லாமே அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போற ஒரு கட்ட இளைஞர் தான், ஒரு 25 வயசு தான் அந்த சமயத்துல அவருக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் விட அந்த சமயத்துல நான் போன சமயத்துல லைவா நடந்துட்டு இருந்த விஷயம், நான் கண்கொண்ணா அந்த விட்னஸஸ் சொன்ன விஷயம், அந்த கேம்ப் போட்டிருந்தாங்க இல்லையா தமிழர்களுக்கு, அங்க அவங்க படுற துன்பங்கள் கஷ்டங்களை பார்க்கும்போது அவ்வளவு மோசமாக இருந்தது. அதாவது போர் நடந்து முடிந்துமே கூட சாப்பாடு இல்லை, அதெல்லாம் தாண்டி செக்ஷுவல் அபியூஸ்ங்கிற ஒரு மோசமான விஷயம், பெண்கள் கற்பழிக்கப்பட்டது போன்ற குற்றச்சாட்டுகளை அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்கள், அவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் என்கிட்ட பேட்டி கொடுத்தாங்க. அப்ப வந்து அது
கேக்குறதுக்கு சத்தியமா அது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருந்தது. சோ ஒரு பொண்ணு சொன்னது என்னன்னா, அந்த மாதிரி நாங்கெல்லாம் பெண்கள் வந்து படுத்துட்டே இருப்போம், எழுந்து பார்த்தா ஒரு பொண்ணு இருக்க மாட்டா. என்னன்னா அந்த ஒரு ராணுவ வீரர், ரெண்டு மூணு ராணுவ வீரர்கள் கூட தூக்கிட்டு போயிருப்பாங்க பெண்ணை கற்பழிக்கிறதுக்குன்னு. அதனால பயந்துட்டே தான் தூங்குவாங்க. குளிக்கும் போது அவங்களை படம் எடுப்பது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த பொண்ணே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நாங்க குளிக்கும் போது திடீர்னு பார்த்தா, ஏன்னா என்ன அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்கும் கேம்ப்ல, திடீர்னு பார்த்தா படம் எடுத்துட்டு இருப்பாங்கன்னு. இன்னொரு லேடி சொன்னது இன்னும் கஷ்டமா இருந்தது. அந்த அம்மாவுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு 13 வயதுல 14 வயதுல குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு. ஸோ அந்த கேம்ப்ல வந்து பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் நிச்சயமாக தேவைப்படும், அதே மாதிரி அண்டர் கார்மெண்ட்ஸ் தேவைப்படும். அது வேணும்னா அவங்க சொன்னது ஆன் கேமரா எங்க கிட்ட சொன்னது, ராணுவ வீரர்கள் ஒரு மேடை போட்டு அதுல உட்காந்து அதை வச்சிருப்பாங்க, அந்த பேடாக இருக்கட்டும் அல்லது அது ஒரு அண்டர் கார்மெண்டாக இருக்கட்டும். நீங்க வந்து அந்த பெண், எந்த பெண்ணுக்கு இது வேணுமோ அந்த பெண் வந்து அதை முத்தம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போகணும். சில சமயம் அந்த அத்துமீறல்களும் நடக்கும் அது கொடுக்கறதுக்கு. ஆனா அது இல்லாம அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சோ இந்த அம்மா சொல்லும், என் 13 வயசு பொண்ணு அதுல அனுப்பக்கூடாது அந்த கியூலன்னு சொல்லி நான் போய் நின்னுப்பேன், பரவாயில்ல எனக்கு ஏதாவது நடந்தாலும் எனக்கு நடக்கட்டும், என் குழந்தைக்கு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிஜமாவே அது அவ்வளவு ஒரு துக்கமாக இருந்தது. அதோட ஒரு பெண், ஒரு விமனுக்கு, ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு கொடுமை இருக்க முடியும்? அப்புறம் இன்னொரு பெண்ணை சந்தித்தேன், அதே மாதிரி ரொம்ப வருத்தமான விஷயம். எல்லாரும் அவ்வளவு நிதி கொடுத்தாங்க, அவர்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், ரீஹாபிலிட்டேஷனுக்கு. நான் ஒரு தாயை பார்த்தேன், 9 மாசமே ஆன குழந்தை, வேற யாரும் இல்லை அந்த பெண்ணுக்கு, அந்த போர்ல மத்த எல்லாம் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இல்லை, யாருமே இல்லை. அந்த அம்மா கிட்ட இப்படிதான் இருந்தாங்க, ஒல்லினா ஒல்லி குச்சியா இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஷர்ட் ஒரு ஸ்கர்ட் போட்டிருந்தாங்க, அந்த ஷர்ட் மறைக்கிறதுக்கு ஒரே ஒரு பின்னு தான் அந்த அம்மா போட்டிருந்தது. அந்த குழந்தைக்கு பால் கிடையாது, ஏன்னா அந்த அம்மாவை பார்த்தா நிச்சயம் அந்த அம்மாவால தாய்ப்பால் கொடுக்கவே முடியாது. அந்த அம்மா வந்து கொடுக்க முடியல, எங்களால பால் கிடைக்காது, எதுவுமே எப்பவாவது ஒரு பிஸ்கெட்டு பால், எங்க மாதிரி நான் இம்ம வரேன் இல்ல வேற யாராவது அந்தந்த சமயத்துல வராங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த பிரெட் அந்த பால் அவ்வளவுதான் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையும் அந்த மாமியை பார்த்தா அவங்க படுக்கிறதே வந்து ஒரு, அவங்க காமிச்சாங்க அதெல்லாம் நாங்க வீடியோ எடுத்தோம், ஒரு கிழிஞ்ச பாயில அந்த சின்ன குழந்தையோட அந்த அம்மா படுக்கணும், பால் இல்ல அந்த குழந்தைக்கு, அந்த அம்மாக்கு சாப்பாடு இல்லைங்கிறாங்களே, அதுக்கப்புறம் எப்படி பால் கொடுக்கறது அந்த குழந்தைக்கு? இதெல்லாம் வந்து சத்தியமா வந்து அதை பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாத்தோடையும் வந்து இதெல்லாம் நம்ம சேஃபா எப்படி கொண்டு போறது? திரும்பியும் நான் டெல்லியில கொண்டு போய் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி நம்ம அதை டாக்குமெண்ட்ரியா பண்ணணும். நடுவுல நான் ரெக்கார்ட் பண்ண விஷயத்த இன்டர்நெட்ல அமிச்சாலும் டேப் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் வந்து அதை ஹேண்டிகேம்ல வச்சிருக்கேன், ஸ்மால் கேசட்ஸ்ல வச்சிருக்கேன். அதை சீஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு என்ன நம்பி பேட்டி கொடுத்தவங்க, நாங்க மொசைக் பண்றதுங்கிறத நம்ம அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும், எடிட்டிங் டேபிள்ல தான் அவங்க முகத்தை மறைக்க முடியும். ஆனா அது வரைக்கும் ரா ஃபுட்டேஜ்ல அவங்க முகம் இருக்கும். எனக்கு வேற எந்த பயமுமே அந்த சமயத்துல தோணல. எனக்கு வந்து நான் வந்து எனக்கு என்ன ஆகும் கூட சத்தியமா எனக்கு தோணல. ஒருவேளை இவங்களுடைய முகம் தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே அவங்க செத்துருவாங்க, ஏன்னா நாங்க பேட்டி எடுக்கும் போதே பேட்ரோலிங் நடந்துட்டே இருந்தது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் நாங்க பயந்து போய் தான் நாங்க பேட்டியும் எடுத்தோம். நாங்க இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க உயிருக்கு ஆபத்து. ஏன் உயிருக்கு ஆபத்துங்கிறது ஒரு விஷயம், அவங்க உயிருக்கும் ஆபத்து. அது வந்து என்னால அப்புறம் நான் என்ன மன்னிக்கவே முடியாது வாழ்க்கை முறைக்கு, அந்த ஒரு பெரிய பயம் இருந்தது. இந்த மாதிரி பல துக்கமான அந்த இலங்கை போரை வந்து நம் எல்லா போருமே இவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம்தான். அந்த அந்த போர்ல நடந்த விஷயங்களை நான் பார்த்ததுனால அது என்ன ரொம்பவே பாதிச்சுது, எனக்கு ரொம்ப மாசமாச்சு அதுல இருந்து. நான் அங்க நம்முடைய ஈழ தமிழ் சொந்தங்கள் பிரபாகரனை பற்றியும் எல்டிடியை பற்றியும் ஏதேனும் சொன்னாங்களா, அதை பத்தி பேசினாங்களா மேடம்? அவங்களுக்கு நான் பேசினேன், நிச்சயமா எல்லாம் தமிழ் எல்லாம் நான் பேட்டி எடுத்தவங்க எல்லாருமே ஈழத்தமிழர்கள் தானே. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம்தான் இருந்தது, அதாவது நாங்க போராடிட்டே இருந்தோம், பல வருடங்களாக நாங்க 2ம் கட்ட நபர்களாக தான் நடத்தப்பட்டோம். எங்க வீட்டு பெண்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு என்னைக்குமே பாதுகாப்பு இருந்ததில்லை, எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கப்படல. அது இந்த பிரச்சனைகளுக்காக ஒரு தலைவர் எடுத்து அதை வந்து போர்ல வந்து அதை நிறுத்தி அதை வந்து அவரு முன்னிறுத்துறாரு, அந்த முன்னிறுத்தி அதை வந்து அவர் அவங்களெல்லாம் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலைகளும் அவரை செஞ்சிட்டு இருக்காருங்கிற ஒரு பட்சத்துல அந்த அந்த போரே வந்து அதுவும் எவ்வளவு வருட போர், 20க்கும் மேற்பட்ட வருடமா போராடி கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சுங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருந்தது. பிரபாகரன் அவர்களுடைய அந்த வீடு, அவருங்க வாழ்ந்த பங்கர், அது பக்கத்துல இடங்கள்லாம் கூட போனோம், அந்த அந்த பங்கருக்குள்ள போக முடியல.
ஆனா என்ன ஆச்சு, நான் போன சமயத்துல இது ஸ்லோவா வந்து இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அவங்க வந்து வார் ஜெயிச்ச ஒரு மெமோரியலா வந்து இன்னும் அவங்களோட ஒரு விக்டரிய காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை காமிச்சிட்டு அப்ப காமிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா அதுல பின்னாடி எவ்வளவு ரத்தம் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ் மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான், அவர் இவ்வளவு போராட்டிட்டு இருந்தாரு எங்களுக்காக, அவர் இறந்தாருங்கிறத கடைசி நிமிஷம் வரைக்கும் யாராலையும் நம்பவே முடியல. கவர்மெண்ட் நடத்திய இடம் செக்ரட்டேரியட்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க, இதெல்லாம் போயிருந்தேன் நான். அதாவது போயிருந்தேன்னா எல்லாம் பக்கத்துல பக்கத்துல எல்லாமே நம்ம பண்றது சீக்கிரட்டா பண்ணி ஆகணும். அங்க பேட்ரோலிங்லே தான் அந்த இடம்லாம் ரொம்ப ஹை செக்யூரிட்டியில இருந்ததுனால சீக்கிரட்டா அங்கங்க அங்கங்க நின்று நின்று எடுத்தேன். அவர் என்னெல்லாம் பண்ணாரு, எங்க இருந்தது அவரோட கேம்ப், அவரு அந்த ஜெயில், அவரோட ட்ரைனிங் கேம்ப்ஸ் நடந்த இடம் அங்கெல்லாம் போயிருந்தேன். அங்க வந்து தமிழ் மக்களிடையே நான் என்னோட ஆவணப்படத்திலயும் சொல்லியிருப்பேன் நானு, எல்லா மக்களுமே வந்து இவ்வளவு ஒரு நல்ல தலைவர், நம்மளுக்காக தான் இவ்வளவு போராடி இவ்வளவு இது பண்ணி வந்துட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில இந்த மாதிரி 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு நடந்த ஒரு போராட்டம் இல்லாம போயிருச்சு, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதாவது அவங்க ஏன் அந்த போராட்டம் ஆரம்பிச்சதுங்கிற ஹிஸ்டரிய நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். தமிழ் மக்களை எப்பவுமே இரண்டாம் தரம் மக்களாக தான் பார்த்தாங்க, அப்படிதான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புல இருந்து படிப்புல இருந்து எல்லாத்துலயும் சிறந்து இருந்தாங்க. தமிழ் இருந்த தமிழ் மக்கள் சிறந்து இருந்தாலுமே கூட அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல, அதனாலதான் அந்த போரே ஆரம்பிச்சது. பிரபாகரன் என்ற இளைஞர் வந்து இதை எடுத்து அங்க நடந்த கொடுமைகள், பெண்களை துன்புறுத்துவதாகட்டும், பெண்களை கற்பழிப்பது, அல்லது இந்த இதை பற்றி பேசுறது, ஒரு ஈக்குவாலிட்டிய பத்தி ஒருத்தர் பேசினாலே கூட அவங்களை அடிக்கிறது, அவங்களை கொல்றது, அவங்களுக்கு ஒரு ட்ரெயின்ல கூட ட்ரெயினை டிராவல் பண்றதுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்காத லெவல்ல எல்லாம் இருக்கிறதுனாலதான் பிரபாகரன் வந்து இந்த போராட்டத்தையே ஆரம்பிச்சாரு, பிரபாகரன் அவர்கள் ஆரம்பிச்சாரு. அதனால்தான் இந்த போராட்டம் 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு நடந்துட்டு இருந்தது. அவர் யூஸ் பண்ண மெத்தடாலஜி பல விஷயங்கள்ல நிறைய பேருக்கு அதை ஒரு கன்டென்ஷன் ஏற்படுத்திருக்கலாம், ஏற்படுத்தும் இன்னுமே கூட. அவர் என்ன வெப்பன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், போராட்டம்ங்கிறது என்ன வேணா பண்ணலாம், அந்த போராட்டத்துக்கு தேவையான விஷயங்கள். அந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, கடைசி வரைக்கும் போராடினாரு, ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டே இருந்தது மக்களுக்கு. எல்லா மக்களும் அவரோட தான் நின்னாங்க கடைசி வரைக்கும், நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படி போங்க இப்படி போங்கன்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நம்பிக்கையிலயும் இருந்தாங்க, இல்ல நம்ம காப்பாத்திடுவாங்க, நம்ம வந்து சேஃபா தான் இருப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த போர் வந்து டூஆர் தான், இது நட இந்த போர்ல ஜெயிச்சாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு தமிழ் ஈழம் கிடைத்திருக்கலாம், கிடைத்திருந்தா அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு. அதையும் தாண்டி பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் வந்து இந்த போரை அந்த மக்களுக்கு வந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அவர் இருந்துட்டாருங்கிறத கடைசி வரைக்கும் அவங்களால நம்ப முடியல. அந்த அவர் இருக்கிற வரைக்கும் அதை வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, அப்படியே ஒரு கவர்மெண்டா நடத்தியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி அங்க ஒரு கோர்ட் இருக்கு, ஒரு ஜெயில் இருக்கு, அப்புறம் வந்து அதாவது தவறு செஞ்சா மக்கள் தவறு செஞ்சா, அப்புறம் வந்து அங்க வந்து எல்லாமே மெடிக்கல் ஹெல்த்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அவர் அந்த மக்களை நான் பாதுகாக்கிறதுக்காக தான் இவ்வளவும் செய்யறேங்கிறத சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு எல்லா விதமான அந்த டிசிப்ளின்கிறத நம்ம அங்கதான் பார்க்க முடியும். அந்த மக்கள் கிட்ட தைரியமான மக்கள், அவங்க எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு தைரியம். நான் நிறைய குழந்தைகள், அதாவது இந்த போர்ல பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளை சந்திச்சேன், அவங்களும் சொன்னது என்னன்னா அவங்களுக்கும் தமிழ் ஈழத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. சின்ன சின்ன பையனெல்லாம் பார்த்தேன் நான், பாவம் அவங்க சில பேருக்கு வந்து அடிபட்டு அவங்களால நடக்க முடியாது. அந்த குழந்தைகள் அந்த போர்னால அடிபட்டு போர்னால கை கால் இழந்த குழந்தைகள், ஆனா தைரியமா அந்த பசங்க எல்லாம் பேசுறாங்க தமிழ் ஈழம் வரும். அப்பவே சொன்னவங்க இல்ல கொஞ்ச நாள்ல வந்துடும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதை யார் ஊட்டினாங்க, பிரபாகரன் அவர்கள் தானே ஊட்டினாங்க. பிரபாகரன் அவர்கள் தான் இவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி உட்கார வச்சு இதெல்லாம் செய்ய வச்சிருக்காரு இல்லையா. அதை நம்ம அதை நான் கண்கொள்ள அங்க பார்த்தேன் நான். சோ இதையும் பார்த்தேன் இதையும் பார்த்தேங்கிறது தான் நான் சொல்றேன். எஸ் மேடம், அந்த ஈழத் தமிழர்களுடைய மனநிலை இப்ப என்னவா இருக்கு மேடம்? நீங்க போன அந்த சமயத்துல அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது? அதே போல அவங்க அத்துமீறிய ராணுவம் எல்டிடியோட போர் நடக்கும்போது சொல்லப்பட்ட விஷயங்களையும் மீறி அத்துமீறி நிறைய தாக்குதல்கள் அவங்க நடத்தப்பட்டதான் நீங்க பதிவுல குறிப்பிடுறீங்க. ஆனா வந்து அந்த மக்களுடைய மனநிலை, அந்த மக்கள் மீண்டு வந்துட்டோம், நம்ம இனி நம்ம ஒரு கேம்ப்ல இருக்கோம், நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும்ன்ற மனநிலையில இருந்தாங்களாம். நிச்சயமா இல்ல, கேம்ப்ல இருந்த மக்கள் தான் கூட பேசும்போது சொல்றாங்களே கற்பழிப்புகள் நடக்குது. அதாவது பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமைனா ஆண்கள் இளைஞர்களை சந்தித்தேன், அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுமைகள் நடந்ததுன்னா எல்லா வேலையும் செய்யணும், அதாவது ரோடு போடுறதுல இருந்து எந்தெந்த வேலைகள் அவங்க சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி நிறைய பேரை வந்து அவங்க மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க, ரொம்ப எல்டிடிக்கு க்ளோஸா இருக்கிறவங்க நினைக்கிறவங்கள சைலண்டா திடீர் திடீர்னு இறந்துடுறாங்க.
அந்த சமயத்துல அந்த இளைஞர்கள் சொன்னதுதான், சில பேர் வந்து பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சி எல்லாருமே வந்து ஈழத்துக்காக போராடிய மக்கள் தானோ, சில பேர் வந்து ரொம்ப பிரபாகரன் அவர்களுடைய அந்த எல்டிடிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாம் திடீர் திடீர்னு காணாம போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, காணாமலே போயிட்டாங்க. அவங்க எங்க என்னன்னு தெரியாது. அப்பனா வந்து அந்த ஹோல் அந்த இதுவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அரசாங்கம் இருந்தது. நான் அதுக்கப்புறமும் டச்ல தான் இருந்தேன். சோ அது இது நடந்து நாங்க இங்க டாக்குமெண்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா என்ன நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன்னா, நிறைய தமிழ் பெண்களை வந்து சிங்கள ஆண்களுக்கு முக்கியமாக இராணுவ வீரர்களுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்க. அதோட எண்ணம் என்னவாக இருந்து, கல்யாணம்னா என்ன, ஃபோர்ஸ்ஃபுல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அதோட எண்ணம் எதுவாக என்னவாக இருந்ததுன்னா, பிறக்கிற குழந்தை வந்து ஒரு தமிழ் குழந்தையாகவே பிறக்க கூடாது, அதுல வந்து சிங்கள குழந்தையாக பிறக்க வேண்டும், பாதி சிங்கள குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படிங்கறதுனால பெண்களை நிறைய ரீட்டைன் பண்ணாங்க, ஆண்கள் நிறைய காணாம போயிட்டாங்கிற செய்திகள்லாம் வந்தது. சோ இதுதான் நான் வந்து பார்த்தேன். டெவலப்மெண்ட் ஒர்க்னு ஒண்ணுமே நடக்கல. நான் 2011 போன கூட அந்த கேம்ப்ஸ்ல எல்லாம் பார்த்தா அவ்வளவு, நான் சொல்றேன், சாப்பாடு இல்ல, குடிக்கிற தண்ணி இல்ல, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாம நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதுல வந்து என்னன்னா, இப்போ வந்து அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, நிறைய மக்கள் வந்து ஆல்ரெடி ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து வெளிநாடுகள்ல தான் போய் வேலை செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை, இப்ப இருக்கிறவங்க கிட்டத்தட்ட அங்க ஏதோ இருக்கிறோம் அவ்வளவுதான், சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு அன்றாடம் எப்படி வாழ்வு இருக்கணும் அப்படி இருக்கலாங்கிற மாதிரிதான் இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல நான் போன சமயத்துல நிச்சயமா அவங்க வந்து ரொம்ப மனவேதனையுடனும் ரொம்ப ஒரு உடலாலும் மனதாலும் ரொம்ப பாதிப்படைஞ்ச ஒரு நிலைமையிலதான் இருந்தாங்க. மேடம், ஒரு போரை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் உறவுகளை இழந்தவர்களை நீங்க போய் அந்த சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. உண்மையிலே அந்த மக்களுடைய மனநிலை, அவங்க அந்த போரை சந்தித்த பின்பு அவங்களுடைய உறவுகளை இழந்த பலரோடு பேசுனதுல உங்களுக்கு என்ன விஷயம் மேடம் தென்பட்டது அதிகமா? அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு மேடம்? அதாவது அவங்களுக்கு வந்து அந்த போர் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேல நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து வாழ்க்கையில எந்த வித ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காத மக்கள். போர் போராட்டம் 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 தான் எப்பவுமே எல்லா விதத்திலையும் அவங்கள அமைக்கி அமைக்கிதான் வந்து அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கான சம உரிமைகள் கொடுக்கப்படல. அதனால அந்த போராட்டம் போராட்டம் நடந்து, ஆனா அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை வந்து எப்படியாவது பிரபாகரன் அவர்கள் வந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க எல்லாருமே இருந்தாங்க. அந்த போரை நோக்கி போகும்போது கூட, இல்ல இந்த போருக்கு அப்புறமாவது நிச்சயமா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு நம்பிக்கையா நம்மளுக்கு வந்து இந்த தமிழ் ஈழம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனா அந்த போர் முடிஞ்சு இவர் இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம் நுருங்கி போயிட்டாங்க. அதே மாதிரி ட்ரெடிஷ்னலா அங்க நிறைய பேர் வந்து லேண்ட் வச்சிருந்தாங்க, நிறைய பேர் வந்து தமிழ் மக்கள் வந்து அங்க லேண்ட் வச்சு அந்த கல்டிவேஷன் எல்லாம் பண்ணாங்க. போர் முடிந்த பிறகு அந்த லேண்ட் எல்லாம் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணி வச்சு. ஒரு 70 வயசு மூதாட்டிய சந்திச்சேன். அந்த அம்மாக்கு இருந்த ஒரே வாழ்வாதாரம் அங்க அந்த லேண்ட்ல இருக்கு கல்டிவேஷன் பண்ணி அந்த என்ன சாப்பிடுவதோ அதை சாப்பிடுறதுனால அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. சோ அவங்களுக்கு நான் போகிற கட்டத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்னு ஒண்ணுமே தென்படல, அவங்களுக்கு வந்து எதுவுமே தென்படல. லைஃப்ல எங்களுக்கு எதுக்கு மேல என்ன அப்படிங்கிற ஒரு விரக்தியின் உச்ச கட்டத்துலதான் இருந்தாங்க. சின்ன சின்ன பெண்கள் குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பருவமே அழிக்கப்பட்டு விட்டது அந்த போர்னால. அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகள் சந்திச்சேன். நார்மல் குழந்தைகள் மாதிரி அவங்களால இருக்க முடியாது, ஒரு பந்து கூட விளையாட முடியாது. நான் சந்திச்ச குழந்தைகளால நான் நிறைய அந்த பெற்றோர் இருந்த குழந்தைகளையும் சந்திச்சேன் போர்ல. அவங்க சில குழந்தைகள்லாம் அவங்க பிறக்கும் போது ஒரு 5 வயசு குழந்தைனா அது 1 வயசுலேருந்தே போரெல்லாம் பார்த்து, 2 வயசு அப்புறம் போரெல்லாம் பார்த்து எல்லாரையும் இழந்து அப்புறம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களோட மனநிலை, அவங்களுக்கு ஒரு தார்மீக கோபம் இருந்தது. அவங்க கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் என்கிட்ட கேட்டது, நாங்க தமிழா பிறந்தது தப்பா, நாங்க இந்த நாட்டுல பிறந்தது தப்பா, நாங்க மனிதரா பிறந்தது மனுஷனா பிறந்தது தப்பா அப்படிங்கறதான் கேட்டாங்க. அதுக்கான பதில் நம்ம கிட்ட இல்ல. நம்ம எல்லாரும் இதை பத்தி பேசினோம், இலங்கை இதை பத்தி என்னோட செய்தி அதனாலதான் முதலே சொன்னதே பாராளுமன்ற அளவுல பேசப்பட்டது. ஏன்னா அப்புறம் வந்து இலங்கை அரசாங்கம் குற்றம் சொன்னாங்க, நீங்க எப்படி போலாம்லாம் சொன்னாங்க, திட்டினாங்க. ஆனா நான் ஏன் போனேன் எல்லாருக்கும், ஏன்னா அவங்க கேட்டாங்க, இலங்கை அரசாங்கம் கேட்ட கேள்வி என்னன்னா, நீ எப்படி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து போகலாம், இப்படி இது மீறி எப்படி போகலாம் அப்படின்னு. நான் சொன்னது வந்து அந்த அதே டிபேட், லைவ் டிபேட்ல நான் சொன்ன ஒரே விஷயம்,
நீங்க வந்து எந்த தவறும் செய்யல, அந்த மறைப்பதற்கு ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க எல்லா ஜேர்னலிஸ்டும் அனுமதி கொடுத்திருப்பீங்க. நானும் ஒன் ஆஃப் த ஜேர்னலிஸ்டா போய் அதை கவரேஜ் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆனா அந்த அனுமதி யாருக்குமே மறுக்கப்படாததுனால உண்மை என்னங்கிறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போக வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. அதனால அதுக்காக நான் இந்த மாதிரி போனதுல நினைச்சு நான் எதுவும் வெக்கப்படல அப்படின்னு தான் நான் சொன்னேன். எனக்கு அந்த மக்களோட இன்னுமே நான் சொல்றேன் மாதேஷ், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. எந்த விதத்திலையும் நீதி கிடைக்கவில்லை அந்த மக்களுக்கு. அந்த மக்களுக்கு அங்க என்ன பண்றாங்க, என்ன ஒரு டீசென்டான லைஃப் வாழ்றாங்கிறத ஃபாலோ அப்பும் ஊடகங்கள் இன்னும் கம்ப்ளீட்டால நம்ம எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அவங்க இன்னுமே வந்து ஒரு கஷ்டம், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அண்ட் ஐடென்டிட்டி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் எவ்வளவு லட்சம் மக்கள் இருக்காங்க அண்ட் எவ்வளவு பேர் உயிர் இழந்திருக்காங்கிறத நினைக்கும் போது நம்ம ரொம்ப இயலாமையா இருக்கு, ஒரு இயலாதவர்களா போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஆனா இந்த முடிக்கும் போது இன்னொரு சம்பவம் நடந்தது. இதெல்லாம் நான் முடிச்சு இவங்க இவங்களோட ஐடென்டிட்டியை சேஃப்கார்ட் பண்ணணும் அண்ட் என் கூட வந்தவரோட உயிரையும் காப்பாற்றணும். நாங்க திரும்பி வரோம், திரும்ப ராணுவம் செக் பண்ணுது. பட் ரொம்ப தேங்க்ஃபுல்லி என்ன எந்த ஒரு லேடி வந்து என்ன ஃப்ரிஸ்க் பண்ணி செக் பண்ணி அனுப்பிச்சாங்களோ அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. அந்த லேடியை தான் திரும்பவும் நான் போகும்போது என்ன செக் பண்ணிச்சு. ஸோ ஃபுல்லா செக் பண்ணல அந்த அம்மா. சரிம்மா நீ நல்லா இருந்தியா, நீ கோயிலுக்குலாம் போனியா அப்படின்னு கேட்டு என்ன அனுப்பிச்சு விட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஸ்ரீலங்கா கொலம்போ ஏர்போர்ட்ல இருந்து நான் போறதுக்குள்ள அந்த பேக் செக்கிங்ல என்ன புடிச்சிட்டாங்க. புடிச்சு ஏதோ இருக்குனாங்க. எனக்கு பத பதங்குது, அவ்வளவு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. என்ன ஆக போகுது, எல்லாம் ரா இது வச்சிருக்கேன், ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன். கடைசியில பார்த்தா நான் எடுத்துட்டு போன டூல் கிட்ல வந்து புல்லட் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுதான் வந்து அவங்க பார்த்து என் துணியெல்லாம் எடுத்து போட்டு எல்லா நல்ல காலம். ஆனா நான் இதை வந்து தனியா இன்னொரு பேக்ல வச்சு செக்இன்ல போட்டுட்டேன். இது வந்து தனியா இதுல பண்ணது, ஹேண்ட் பேகேஜ்ல வந்தது. ஸோ அந்த சமயம் வரைக்கும் எனக்கு அந்த பத பதப்பு இருந்தது. நிச்சயமா இதுக்கப்புறம் பாராளுமன்றத்துல பேசினாங்க, எல்லாமே பேசினாங்க. ஆனா அந்த மக்கள் பட்ட வேதனையை இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்க முடியாது. நிறைய போராடி இருக்காங்க, அவரு பிரபாகரனாக இருக்கட்டும் அந்த மக்களாக இருக்கட்டும், அந்த மக்கள் தான் அந்த அவங்க எவ்வளவு போராடிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில அவங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு வருடங்கள் கழிச்சு அதை பத்தி நம்ம யோசிச்சா கூட ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. உங்களுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு ஆவணம், ஒரு ஆவணப்படத்தை நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி போயிட்டு அந்த ஈழ தமிழ மக்களுடைய இஷ்யூவை வந்து நீங்க முழுமையா கவர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இப்ப உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு மேடம்? இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரியை நாம எடுத்தோம், ஆனா இப்ப உங்களுடைய மனநிலை நீங்க போயிட்டு எதை கொண்டு வந்து யாருக்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. ஆனா இன்றைக்கு ஒரு நிலைமை மாறி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதாவது ஒரே திருப்தி என்னவா இருக்கும்னா, எனக்கு நிச்சயமா உயிர் இது பண்ணிதான் போனேன். பட் அதுக்கு நான் நிச்சயமா அந்த சமயத்துல எனக்கு சத்தியமா பயம் தெரியல. ஆனா என்ன நம்பி அமிச்சாங்க இல்லையா எங்க அப்பா, எங்க குடும்பத்தினர், எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, அவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வேற யாராவது இருந்திருந்தா என்ன வேணா இல்ல, நான் போலீஸ்க்கே சொல்லிருவேன், நீ போயிடாதேன்னு சொல்லியிருக்கலாம். அது கூட சொல்லியிருந்தா நான் போயிருக்க முடியாது. அப்புறம் என் கூட வந்த கேமரா பர்சன் என்னை நம்பி பாவம், அவரு அவரோட குடும்பத்தை. அதையும் தாண்டி என்னோட பாசஸ், ஏன்னா நம்பிக்கை வச்சு அவங்க வந்து நாங்க என்ன நடந்தாலும் உனக்கு நாங்க உங்களுக்காக நாங்க இருக்கோம். சொன்ன ராஜேஷ் சுந்தரம் சார் ஆகட்டும், மிஸ்டர் அருண் பூரி, மிஸ்டர் ராகுல் கன்வல், இவங்க மூணு பேருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ரியை பத்தி இன்னுமே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அது தான் அது காரணம். அவங்க எல்லாம் தான் அதுக்கு காரணம். பட் ஆனா அது பார்லிமெண்ட்ல பேசினாங்க, இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஆனா ஒண்ணு நான் சொல்லுவேன், அது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அரசாங்கத்தை ஆட்டி படிச்சிருச்சு, இலங்கை அரசாங்கத்தை. அவங்க வந்து அதை எடுக்கணுங்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணாங்க. அங்க நான் ரொம்ப பெருமைப்படுவேன் என்னோட அந்த ஹெட்லைன்ஸ் ஆர்கனைசேஷன் வச்சு அந்த அழுத்தத்துக்கு இது கொடுக்காம இல்ல, இது எங்க ஜேர்னலிஸ்ட் போய் நியாயமாக நியாயமான முறையில எடுத்துட்டு வந்த உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணாங்க, எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடிபணியாமல். ஆனா ஒண்ணு நடந்தது நிச்சயமா, இதன் வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி பேசினாங்க, ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க, ஒரு சின்ன நம்பிக்கை. அதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுல கொஞ்சம் அந்த கேம்ப்ல சின்னதா ஏதோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டதாக சொன்னாங்க. பட் அதுக்கு தாண்டி அந்த அம்மா ஒருத்தங்க சொன்னேன் இல்லையா, குடும்பத்தையே இழந்த அந்த அம்மாக்கு, அந்த அம்மாக்கு எல்லாம் நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு, நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம இன்னைக்கு டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா அவங்களுடைய அந்த அழுகைக்கோ அந்த இழப்புக்கோ வேற எதுவுமே ஈடு செய்ய முடியாது. இன்னைக்குமே நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது.
அது அவ்வளவு ஒரு என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயமா நான் இன்னும் நினைக்கிறேன். அப்பப்ப அந்த குற்றணவும் இருக்கும், இன்னும் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணிருக்கலாமோ, அரசாங்கம் நம்ம அரசாங்கம் சேர்ந்து ஏதாவது பண்ணிருக்கலாமோ, நிச்சயமா இந்திய அரசாங்கம் இன்னுமே ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏன்னா போனது கடைசியில என்ன சொல்றது, இன்னசென்ட் லைஃப்ஸ் இல்லையா. உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழருக்கும் நீங்க சொல்ற அந்த வார்த்தை நிச்சயம் கண்ணீரையும் மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தையும் உண்டாக்கும் தான். கண்டிப்பா இலங்கை சென்று ஈழத்தமிழர்களுடைய உணர்வுகளையும் அந்த மக்கள் அங்க அந்த போர்க்களத்தில் சந்தித்த நிகழ்வுகளையும் பிரச்சனைகளையும் ஆவணப்படுத்தி எடுத்துட்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுத்தீங்க. அதன் மூலமா ஏதேனும் ஒரு நல்லது நடந்துராதான்னு கூட இன்றளவிலும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம தனி ஈழ கோரிக்கை இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும் பிரியமதா மேடம், நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தூர பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.